எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது வந்து சிஎம் செல்லில் எப்படி வந்து பெட்டிஷன் நம்ம பதிவு பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக சிஎம் செல்லுக்கு பெட்டிஷனை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த சிஎம் செல்லில் எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதேமாரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ஓடிபி பாஸ்வேர்ட் நம்மளோட மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ்க்கு வரும், அதை எஸ்எம்எஸ்க்கு வந்தோடனே எப்படி லாகின் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பெட்டிஷன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் சிஎம் செல்லோட வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறோம். அப்போ வந்து சிஎம் செல் .tn.gov.in இதாங்க சிஎம் செல்லு. நம்ம குறைகளை நம்ம வந்து பதிவு பண்ணுற பெட்டிஷனுக்கான பட்டன் வந்து லான்ச் யுவர் கிரீவினஸ், அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து நியூ வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரி துறை அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம மனுக்களை நம்ம வந்து பதிவு பண்ண முடியும், அதேமாரி மனுவோட எண் நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். இதுதாங்க விஷயம். இப்போ இது வந்து நான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் இதை சைன் அவுட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆல்ரெடி லாகின்ல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து மனுக்களை பதிவு பண்ண முடியும். அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதேமாரி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஐஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் இதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் பதிவு செய்யும் போது ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதாவது முதற் பெயர், இறுதி பெயர். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஞானம் அப்படின்னு கொடுக்குறேன், குமார்னு கொடுக்குறேன். குமார்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்தியா நம்பரை தான் கொடுக்க முடியுது. இங்கே வந்து என்னோடய கத்தார் நம்பர் கொடுத்தோம்னா ஓடிபி ரிசீவ் ஆகாது. நான் மற்ற கண்ட்ரி நம்பர்லாம் கொடுத்து பார்த்தேன், என்கிட்ட இருக்கிறது கத்தார் சிம் கார்டு. ஆனால் கத்தார் சிம் கார்டை வந்து கொடுத்தோன்னா ஓடிபி ரிசீவ் ஆக மாட்டேது, ஒன்லி இந்தியா நம்பருக்கு மட்டும்தான் ரிசீவ் ஆகும். அப்போ நம்ம இந்தியா நம்பர் மட்டும்தான் இங்கே கொடுத்தாகணும். இப்போ இந்தியா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 800158 400578. இப்போ நம்பர் கொடுத்துட்டேன். நம்பர் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஓடிபி இமிடியேட்டாக வந்துடும். ஓடிபி வராது, ஏன்னா ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஓடிபி க்ரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பாருங்கள், முதலமைச்சர் உதவி மையம், அதோட அங்கேருந்து எனக்கு ஓடிபி வந்தது, அந்த ஓடிபி நம்பரோட இருக்குங்க. இப்படி தாங்க ஓடிபி நம்பர் வரும். நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியா சிம்மு கண்டிப்பாக தேவை தான் சிஎம் செல்லில் நம்ம பெட்டிஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் ஒரு ரோமிங் வச்சு ஒரு சிம் கார்டை எந்த கண்ட்ரி போனாலும் இந்தியா சிம் கார்டை வச்சுங்க. அப்போ தான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சிஎம் செல்லுக்கு எப்படி வந்து பெட்டிஷன் நம்ம வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணும் போது மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ அக்கௌண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் நம்பர் வந்து 80 அந்த நம்பர் தான் மொபைல் நம்பராக நான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு இம்மிடியட்டாக இங்கே வந்து ஓடிபி வந்துடும். இந்த சிம் கார்டு வந்து நான் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக வந்து எனக்கு ஓடிபி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 6156116 6156116. இந்த ஓடிபி வந்த பிறகு 30 செகண்ட்குள்ளே வெரிஃபை ஆன பிறகு தான் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகுது. இப்போ நம்ம சிஎம் செல்லுக்கு ஹெல்ப்லைனுக்கு நம்ம வந்து இப்போ லாகின் ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம மனு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே தான் வந்து நம்ம மனு கொடுக்க போகிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்டகரி, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். இங்கே வந்து உங்களோட தொலைபேசி எண், நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்து சிஎம் செல்லில் லாகின் ஆகிருக்கோமோ அந்த தொலைபேசி எண்ணை ஃபஸ்ட்டு இங்கே டைப் பண்ணிடணும்.
இந்த ப இந்த இந்த மனுவை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இல்லை பப்ளிக்காக, இப்போ வந்து வெளியில் எங்காவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து மனு கொடுக்குறீங்க, பொதுநல மனு, இண்டிவிஜுவலிட்டி மனுவாக இருக்கும். தனி நபரோட ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கறது இண்டிவிஜுவலிட்டி, பொதுவாக உள்ள விஷயத்துக்கு கொடுக்கறது பப்ளிக்கான ஒரு விஷயம். அதுக்கான பெட்டிஷன் தான் பப்ளிக் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் மனுவில் கொடுக்கறதுக்கு லெட்டர் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை இங்கே கொடுக்கலாம். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து எந்த விதமான நீங்கள் நார்மல் பர்சன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கான கேள்வி தான் இங்கே இருக்குது. அடுத்தது லோக்கல் பாடி டைப், இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட், நீங்கள் வந்து இன் சர்வீஸ் சர்வேயிங் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் பர்சனலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எக்ஸ் ஆர்மி மேனோ இல்லை கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆகிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம டிக் பண்ணணும். நீங்கள் அந்த கேட்டகரியில் இல்லைன்னா இந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நான் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூடி ஆதி திராவிடர் ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதேமாரி ஏஜிஆர் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இந்தமாரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலெக்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை டிஃபெண்ட் பண்ண முடியும். அதேமாரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து லோக்கல் பாடி இஸ் நாட் அப்ளிகபிள்னே வருது, இதில் வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் எம்ப்ளாயர் மேலே டெக்னிக்கல் எஜுகேஷன், எம்ப்ளாய் ஃபார் மனு கொடுக்குறீங்களா, அதேமாரி ஸ்காலர்ஷிப்புக்காக மனு கொடுக்குறீங்களா, யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மனுவில் நீங்கள் என்ன மனு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கவர்மெண்ட்லேயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடி, லா டிபார்ட்மெண்ட், லேபர், வெல்ஃபேர், ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்தமாரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி வந்து இதில் நிறையாவே இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா இப்போ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு போயிடுது. இப்போ ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, அது வந்து பஞ்சாயத்தோட சார்ந்து தான் இருக்கும், அதனால் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு லோக்கல் பாடி டைப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் பாஸ் டு ஸ்கூல், அதாவது பஸ் பாஸுக்காக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வராமல் இருந்திருக்கோம் அந்தமாரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதேமாரி எகெயின்ஸ்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் மெட்ரிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி மனு கொடுக்கலாம். இந்தமாரி நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு மனு கொடுக்க முடியும். இதேமாரி மைக்ரேட்டட் சர்டிஃபிகேட்டு, அதர் பெட்டிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்குது. இதேமாரி இப்போ வந்து அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் மனு கொடுக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க, அப்புறமேலு இது இங்கே உள்ள கேட்டகரியை ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு நீங்கள் மனு கொடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற மனு வந்து கரெக்டான பர்சனுக்கு அந்த மனு ரீச் ஆனால் தான் கண்டிப்பாக சிஎம் செல்லில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் லா டிபார்ட்மெண்ட்னு வச்சுங்க. இப்போ லா டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்ன விஷயம் இருக்கும், இப்போ லா காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அட்மிஷனில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, என்னென்ன விஷயத்துக்கு உங்களுக்கு குறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்தமாரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது, பெட்டிஷன். அப்புறம் இப்போ வந்து நான் வந்து இப்போது லா சூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு லா வேண்டாம்,
வேற என்ன நம்ம சூஸ் பண்ணலாம், இண்டிவிஜுவலிட்டியான ஒரு குறை மனு கொடுக்கணும், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிநபர் குறையில் இண்டிவிஜுவலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு எண்ணையும் ரேஷன் கார்டு நம்பரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னமாரி இந்த விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட், அதாவது மக்களுக்கு சேவை செய்கிற டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பெட்டிஷன் வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகும். இப்போ இதில் வந்து பெட்டிஷனோட இப்போ என்னென்ன பெட்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு பெட்டிஷன் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக இது வந்து காமன் பெட்டிஷன் இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பெட்டிஷன் போட்டிருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக படிங்க. படித்தாதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எந்த பெட்டிஷனுக்கு உங்களோட பெட்டிஷன் வந்து எது ரிலேட்டடாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பெட்டிஷன் ரைஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பென்ஷன் வரலன்னா பென்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் பர்சனுக்கு ஒரு நபரால் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பெட்டிஷனும் நீங்கள் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த மிஸ்லைனஸ் பப்ளிக் அப்படிங்கிற சொல்கிற விஷயம். இதை போட்டுட்டு கூட நீங்கள் பெட்டிஷன் ரைஸ் பண்ணலாம். இது நேராக வந்து சிஎம் செல்ல செக்ரட்டரிக்கு நேராக போவோம். அதனால் ரொம்ப கவனமாக எது ரிலேட்டடாக நீங்கள் பெட்டிஷன் போட்டாலும் அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் திருவாரூர் மாவட்டத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இங்கே வந்து டோட்டல் எல்லா மாவட்டத்தையும் இதில் சேர்த்துருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் ஏதாவது ஒரு வில்லேஜ்னால் நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணலாம். அதேமாரி ரிவென்யூ டிவிஷன், ரிவென்யூ ஆஃப் வில்லேஜ், ஸ்ட்ரீட் நேமு, ஒன் பை ஒன் உங்கள் வீட்டோட டோர் நம்பரு, ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர், இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். அதனால் அந்த சூஸ் ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதே இல்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. இது வந்து பப்ளிக்கோட ரிலீஜியன், கம்யூனிகேஷன் அட்ரஸ், அப்புறம் நீங்கள் வந்து 20 MB உங்களோட பெட்டிஷனை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டிஷனுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் ரெகுலராக 10 days இந்த பெட்டிஷனுக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் எடுத்த ரிப்போர்ட் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கண்டிப்பாக லெட்டர் மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதாங்க சிஎம் செல்ல நம்ம பெட்டிஷன் போடுறோம். மற்றபடி இதில் வந்து 2 விஷயந்தான், பெட்டிஷன் வந்து நீங்கள் லெட்டராகவும் டைப் பண்ணி வச்சுக்கலாம், அதேமாரி இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த பெட்டிஷனுக்கு சார்ந்த என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ 20 MB நீங்கள் ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். அதேமாரி இந்த டேஷ்போர்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஆப்ஷனும் இருக்கும். அந்த ட்ராக்கிங் ஆப்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பெட்டிஷன் வந்து எப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. இதில் வந்து நீங்கள் க்ளோஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் இது எந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.